ஜேஎன்யு பேரை தெரியுமா அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா ஜேஎன்யு மாணவர் தெரியுமா அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா அது டெல்லியிலே ஒரு பல்கலைக்கழகம் உயர் கல்வி பயிலும் மாணவர் உலகம் நாட்டில் அநீதி எங்கு நடந்தாலும் அன்று பாட புத்தகங்கள் வீதியில் திரளும் ஜேஎன்யு பேரை தெரியுமா அங்கு மாணவர் போராட்டம் தெரியுமா ஆலை தொழிலாளி வேலை இழந்தால் போராடும் ஜேஎன்யு ஆலை தொழிலாளி வேலை இழந்தால் போராடும் ஜேஎன்யு பாலியல் கொடுமை பெண்களுக்கு என்றால் போராடும் ஜேஎன்யு வாழ்வின் ஆதாரம் எங்கு அழிந்தால் வாழ்வின் ஆதாரம் எங்கு அழிந்தால் போராடும் ஜேஎன்யு நாட்டை வளைத்திடும் பன்னாட்டுக்கு எதிராய் சீரிடும் ஜேஎன்யு ஜேஎன்யு பேரை தெரியுமா அங்கே தான் வரலாறு என்றிடும் பார்ப்பன எதிர்ப்பில் ஜேஎன்யு வேதம் தான் வரலாறு என்றிடும் பார்ப்பன எதிர்ப்பில் ஜேஎன்யு சாதிதான் இந்த தேசம் என்னும் மனு சாஸ்திரம் எதிர்த்து ஜேஎன்யு கல்வி கூடங்களை காதி மயமாக்கும் பாசிசம் எதிர்த்து ஜேஎன்யு இதை தேச துரோகம் என்று அவன் சொன்னால் அட தேசமே நீயே பதில் சொல்லு ஜேஎன்யு பேரை தெரியுமா அங்கே மாணவர் போராட்டம் தெரியுமா ஆசிரியர்கள் மாணவர்கள் கூட்டில் இயங்கும் ஜேஎன்யு சிறைச்சாலை அல்ல அங்கு வகுப்பறை ஜனநாயகம் நிலவும் ஜேஎன்யு நூறு பூக்களாய் கருத்து மோதும் மேடையாய் அங்கு ஜேஎன்யு அதை தேச துரோகிகளின் கூடம் என்றிடும் ஏபிவிபியே வெளியேறு ஏபிவிபியே வெளியேறு ஆசாதி சொல் மீது உனக்கேன் வெறுப்பு அந்த சொல்லுக்காக எங்கள் மீது தேச துரோக வழக்கு ஆசாதி சொல் மீது அது மாணவனை கவர்ந்த வார்த்தை உழைக்கு மக்களுக்கு உகந்த வார்த்தை ஜனநாயகத்தின் மறு வார்த்தை உனது ஆர்எஸ்எஸ் அஞ்சும் வார்த்தை ஆசாதி சொல் மீது உனக்கே வெறுப்பு ஆசாதி சொல் மீது உனக்கே வெறுப்பு உண்மையை அறிந்து கொள்ள படிப்பதுதான் உயர் கல்வி பொய்யை வரலாறன திணிக்கிறது உன் காவி மனிதவளம் பேசி நுழைகிறது மனு நீதி அதை எதிர்கொள்ளும் பகுத்தறிவு எழுப்பும் மொழி ஆசாதி ஆசாதி சொல் மீது உனக்கே வெறுப்பு ஆசாதி சொல் மீது உனக்கே வெறுப்பு முஸ்லிம்களை பலியாக்கி வளருது மதவெறி முஸ்லிம்களை பலியாக்கி வளருது உன் மதவெறி கண்முன் நிற்கும் சாட்சி அந்த முசாபர் நகர் தாத்ரி கண்முன் நிற்கும் சாட்சி அந்த முசாபர் நகர் தாத்ரி அடித்தே கொன்றதடா அக்லாக்கை மதவெறி அடித்தே கொன்றதடா அக்லாக்கை மதவெறி இதயம் அழுத போது கசிந்த சொல் ஆசாதி 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 சொல் மீது உனக்கே வெறுப்பு ஆசாதி சொல் மீது உனக்கே வெறுப்பு பன்சாரே தபோல்கர் ரோஹித் கல்புர்கி இந்து மத வெறியை எதிர்த்ததால காவு கொண்ட காவி கொண்ட நரபலி
இந்த மதவெறியை எதிர்த்ததாலே காவி கொண்ட மதவெறி காவி கொண்ட நரபலி கோமாதா மாட்டுக்கறி பாசிசத்தின் எதிரொலி உனக்கு மாணவர் வர்க்கம் தரும் நிச்சயம் பதிலடி ஆர் எஸ் எஸ் அதையை சொன்ன ரோகி ஒரு தேச துரோகி ஆசாதியன முழங்கிய கண்ணையா தேச துரோகி நந்தன் சம்புகனும் நாங்களும் தேச துரோகி நந்தன் சம்புகனும் நாங்களும் தேச துரோகி பார்ப்பன தேசிய முழிக்காமல் இல்லை இல்லை ஆசாதி ஆசாதி உனக்கே நெருப்பு ஆசாதி சொல்மீது உனக்கே நெருப்பு ஆசாதி 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 ஜேஎன்யூவை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நானெல்லாம் ஒரு சின்ன குக்கிராமத்திலேருந்து வந்த பையன், சேலம் மாவட்டத்தில் ஒரு கடைக்கோடி கிராமத்திலேருந்து வந்த பையன். ஏதோ என்ட்ரன்ஸ் எழுதுனே கிடைச்சது. ஆனால் ஜேஎன்யூ வந்து ஒரு புதிய உலகத்தை தந்தது, கனவு காண சொன்னது. என்ன, தீவிரமாக ஆய்வு, தீவிரமான விவாதம், ஒரு அற்புதமான மாணவர் அரசியல், இதெல்லாம் ஒரு புதிய உலகத்தை எங்களுக்கு காமிச்சது. அதாவது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்குமே ஒரு கனவு, ஒரு அருமையான கனவு. அந்த கனவை இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து அழிக்க முற்படுகிறது. இப்போது நடத்தியிருக்கும் தாக்குதல் அந்த கனவை அழிப்பது. யாராவது ஒரு தலைவர்களை, யாராவது ஒரு முக்கியமான பிரமுகர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடக்கும். அவர் பேசி முடிச்ச பிற்பாடு, என் நேரமானாலும் பேசி முடிச்ச பிற்பாடு, அமர்ந்திருக்கும் அனைவருக்குமே கேள்வி கேட்கும் உரிமை உண்டு, எல்லாருமேக்குமே பதில் சொல்லணும், முடியறதுக்கு 2 மணி ஆகலாம். இப்படிப்பட்ட கூடுதலான ஒன்று, பெண்கள் எந்தவித பயமும் இல்லாமல் எந்த நேரத்திலும் அந்த 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட கேம்பஸில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். எங்களுக்குள்ள ஒரு ஜனநாயக நடவடிக்கை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன், உன்னுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் உன்னுடைய கருத்தை நீ சொல்வதற்கு முழு சுதந்திரம் உனக்கு உண்டு, அதற்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று வால்டேர் சொன்ன அதே வாதத்தை ஜேஎன்யு கடைபிடிக்கும். ஏபிவிபி மாணவர்களும் நடத்துவார்கள், சுப்பிரமணிய சாமியை கொண்டு வந்து பப்ளிக் மீட்டிங் நடத்துவாங்க. அதே பக்கம் எஸ்ஐஆர் கிலானியை கொண்டு வந்தும் நாங்கள் பப்ளிக் மீட்டிங் நடத்துவோம். எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்ததில்லை, ஆனால் அந்த முரண்பாடை கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் அந்த காவி பயங்கரவாதிகளான ஏபிவிபியினர் தான். முதலில் எங்களுடைய மனித சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை தடுக்கக்கூடிய, அராஜக வழியில் தடுக்கக்கூடிய செயல்களை இந்த அந்த வளாகத்தில் அரங்கேற்றக்கூடிய ஒரே அமைப்பு இந்த ஏவிபி அமைப்பினர் தான். இந்த உண்மையை தெளிவாக சொல்ல வேண்டும். மற்ற எந்த காங்கிரஸ் கூட, எந்த அமைப்புமே ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதை இடையூறு செய்வது என்ற வழக்கமே அங்கு கிடையாது. எங்களுக்குள் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் நாங்கள் பேசி திருத்துக் கொள்வோம், கட்டை எடுத்து அடித்துக் கொள்ள மாட்டோம். எங்களுடைய ஆயுதம் என்பது இந்த மாதிரி போஸ்டர் பாம்ப்ளெட் தான், போஸ்டரால் எங்களுடைய அறிவு சிந்தனையால் தான் நாங்கள் அடித்து சண்டை போட்டுக் கொள்வோம். இதுதான் ஜெயனுடைய வழக்கம். ஜேஎன்யூ மாணவர்கள் தங்களுடைய சமூக அக்கறையை அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடத்தப்படுகின்ற கலாச்சார விழாக்கள் மூலமாகவும், அவர்கள் வெளியில் நடத்துகின்ற போராட்டத்தின் வாயிலாகவும் வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த மாணவர்கள் மிகவும் அக்கறையுள்ள, சமூக பொறுப்புள்ள, இந்த நாட்டின் மீது பற்று கொண்டுள்ள மாணவர்கள். ஆனால் அந்த மாணவர்களை தேச துரோகிகளாக சித்தரித்து அந்த கல்வி நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது, நுழைய முயற்சிக்கிறது ஆர்எஸ்எஸ், அதனுடைய துணை அமைப்பான ஏபிவிபி. அதற்கு இந்த ஒரு முகாந்திரத்தை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறது. அது என்னன்னாக்கா, அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முழக்கமிட்டதாகவும், காஷ்மீருக்கு ஆதரவாக பிரிவினையை அவர்கள் சொன்னதாகவும், இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிட்டதாகவும் சித்தரித்திருக்காங்க. அது பொய் என்று பல வீடியோ ஆதாரங்கள் புலப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்கு ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனங்களுக்குள்ள நுழையின என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதை நாங்கள் அடிப்படையாக எதிர்க்கின்றோம். ஜேஎன்யூ மாணவர்கள் மீது கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஏபிபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவர்களுடைய தூண்டுதலால் மத்திய மோடி அரசு
தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது, பீதியூட்டுகிறது. கண்ணையா உள்ளிட்ட மாணவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது தேச துரோக வழக்கில். தேச துரோக வழக்கு மாணவர்கள் மீது போட எந்த முகாந்திரமும் இல்லை என்பது இன்னைக்கு நாடு முழுக்க உண்மை என்று வெளியில வந்திருக்குது. அப்படி இல்லாத ஒன்றே தேச துரோக வழக்காக சித்தரித்திருக்கிறார்கள். இந்த தேச துரோக வழக்கை ரத்து செய்ய வேண்டும்.